ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வரகு அரிசியை வச்சு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷான மஷ்ரூம் வச்சு ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த ரெண்டு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வரகரிசியை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. அரிசியில் வந்து சின்ன சின்ன கல் எல்லாமே இருக்கும். அப்படியே நீங்கள் சமைச்சிங்கன்னா அது நல்லது கிடையாது, சாப்பிடும்போது கல் வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு களைஞ்சி எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கடைசியாக களைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அந்த இதை காட்டுறேன். எவ்வளோ கல் மண் இருக்குதுன்னு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக எவ்வளோ கல் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் வர எந்த மில்லட்ஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி களைஞ்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் இந்த கலரில் இருக்குது. இது ஒரு 5-6 தடவை வரைக்கும் நல்லா கழுவணும். தண்ணி வந்து நல்லா ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் கழுவி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மஷ்ரூம் வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன், அதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்து பண்ணுங்கள், அதான் நல்லது. இப்போ ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நான் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு வரகு ரைஸை வந்து ஊற வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் வரகு ரைஸுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச வரகு ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வச்சிடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடும். ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி ட்ரே கொடுப்பாங்க. இதை உள்ளே வச்சுட்டு ஓவனை ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி இதை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண வச்ச மஷ்ரூம் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்கும்போது லைட்டாக லூஸாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு கெட்டியாகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஏர் ஃப்ரையரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது ஃப்ரை ஆகிறதுக்கு. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஆரோக்கியமான ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.